தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு நிறைவாக நன்றி கூறி அவரிடம் ஆசீர்வாண்டி இந்த திருப்பலிலே பங்கு பெற்ற ஒரே குடும்பமாக நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். ஒரு வருடம் நிறைவுக்கு வருகின்றது, மீண்டும் ஒரு வருடம் புதிதாக புலர்கின்றது. எனவே கடந்த வருடம் பல அனுபவங்களை பெற்ற நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளையிலே பிறக்கின்ற வருடம் ஆசி நிறைந்த அமைதி நிறைந்த வருடமாக நிம்மதி நிறைந்த வருடமாக மாற அமைய இறைவன் தாமே எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலி வேளையிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இந்த வேளையிலே இந்த திருப்பலியை நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த முறையிலே புக்கொடுக்க எங்களுடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனம் பிறந்துவோம். கண்களை மூடியவாறு தலை வணங்கி எங்களுடைய பழைய பாவ வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இந்த வருடம் முழுவதும் நாங்கள் செய்து கொண்ட ஒவ்வொரு தவறுகள் பாவங்கள் பிறவினுக்கு எதிராக எனக்கு எதிராக அடுத்தவருக்கு எதிராக செய்த குற்றங்கள் மன்னிக்க மறுத்த சந்தர்ப்பங்கள் பகைவருக்கு எதிராக செயல்பட்ட விதங்கள் பகைவருக்கு பகைவருக்காக சபிக்க மறுத்த சந்தர்ப்பங்கள் அன்பு செய்ய மறுத்த சந்தர்ப்பங்கள் நம்முடைய சிந்தனைகள் பேச்சுக்கள் செயல் மூலமாக பிரிவினைகளை ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த ஒவ்வொரு குற்றங்களுக்காகவும் இறைவனம் மனம் நொந்து மன்னிப்பு வேண்டுவோமாக. வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம்முறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வெல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
பாடுவோமாக. எல்லாம் வெல்ல இறைவா, புனித மரியாவின் கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனமங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவராயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பின்னுறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் உம் திருமானமாய கிறிஸ்து ஒளியாக உமை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வர்களிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருளுவாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. திருப்பாடல் 67. திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரர்களே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு
கடவுள் தம் மகனை பொன்னிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 16 தொடங்கி 21 ஈராக. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8 நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. புலந்திருக்கின்ற புதிய வருடம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி நிறைந்த அன்பு நிறைந்த நிறை அமைதி நிறைந்த வருடமாக இருக்க ஆசிக்கின்றோம். பலவித அங்கலாய்ப்போடு அல்லது எதிர்பார்ப்போடு கேள்வியலோடு இந்த வருடத்தினுள் நுழைகின்றோம். திரு அவைக்கு இந்த வருடம் அல்லது ஜனவரி மாதம் 1 என்று சொன்னால் இறைவனின் அன்னை புனித மரியாவுடைய பெருவிழாவாக அமைந்திருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணமும் இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் எடுத்தால் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்று சொல்லும் என்று மோசேக்கு ஆண்டவர் பணிக்கின்றார். ஆரோனிடம் சொல்லும்படி, ஆரோனிடமும் அவருடைய புதல்வரிடமும் சொல்லும்படி எவ்வாறு ஆசி வழங்க வேண்டும். ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக, உமக்கு அருள் வழங்குவாராக, உமக்கு அமைதி வழங்குவாராக என்ற 3 வகையான ஆசீர். அந்த நிறை அமைதியை தேடித்தான் நாங்கள் செல்கின்றோம். அன்று தொடக்கம் என்று வரை இந்த சிறப்பான ஆசீர் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மரியா இறைவனின் தாயாக இருக்கின்றார். அவர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், செபிக்கின்றோம் என்று ஜனவரி மாதம் 1 திருஅவைக்கு 55வது உலக அமைதி நாள். திருஅவை ஜனவரி 1 கடந்த 55 வருடங்களாக அமைதியின் நாளாக, உலக அமைதியின் நாளாக சிறப்பித்து வருகின்றது. 1967 திருத்தந்தை புனித 6 பவுல், நாங்கள் திரு அவையாக அமைதியை நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், மக்கள் இனத்துக்கு உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று
கூறி வைத்தார். இவ்வாறு நிறை அமைதியை நாங்கள் அனுபவிக்க சந்தர்ப்பம் கிறிஸ்தவத்திலே அனுபவிக்க அதிகம் சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த அமைதியை அடுத்தவருக்கு அல்லது அடுத்தவரோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த அமைதிக்கும் மரியாவுக்கும் இதுபோன்ற தொடர்பு இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால் மரியாவுடைய வாழ்வை சற்று நாங்கள் பார்ப்போம். மரியா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருக்கின்றார். ஏன யூத பெண்களைப் போல மறை அறிவை பெற்றவராக பக்தி நிறைந்த யூத பெண்ணாக இருந்திருக்கின்றார். ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக கன்னியாக இருந்திருக்கின்றார். அவருடைய பேரலை நாங்கள் பார்த்தபோது பெண்ணாக இருந்திருக்கின்றார், கன்னியாக இருந்திருக்கின்றார். அழைப்பு கிடைத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தாயாக மாறுகின்றார். ஆனால் அவர் கன்னி தாயாக சரித்திரத்திலே காண முடியாத ஒரு நடைபெறாத ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது, புதுமை நடைபெறுகின்றது. கன்னி தாயாக அவர் விளங்குகின்றார். அதே போல இறைமகனை பெற்றெடுத்ததால் அவர் இறைவனின் தாயாகவும் இருக்கின்றார். இன்று மரியா திரு அவையின் தாயாகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய தாயாகவும் விளங்குகின்றார். அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலக சரித்திரத்திலே காலத்துக்கு காலம் தேவை ஏற்படும் போது மரியா காட்சிகள் கொடுத்து மனமாற்றத்துக்காக செபிக்க வேண்டும், செபமாளி சொல்ல வேண்டும், உலக மாற்றத்துக்காக உலக மனம் மாற வேண்டும் என்று செபிக்க வேண்டும் என்றெல்லாம் செய்திகள் கொடுத்த வண்ணமே இருக்கின்றார். இவ்வாறு மரியா இது போன்ற பெயர்களை கொண்டிருந்தாலும் திரு அவையுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும்போது பல காட்சிகள் காரணமாக மரியாவை பாத்திமா அன்னை என்றும், லூர்து அன்னை என்றும், வேளாங்கண்ணி அன்னை என்றும், மடு அன்னை என்றும், பல பெயர்கள் கொண்டவராக சுபமாலை அன்னை என்றும் நாங்கள் கூறுகின்றோம், அழைக்கின்றோம். அவ்வளவு ஆசீர் பொருந்தியவராக, அவ்வளவு பண்புகளை கொண்டவராக மரியா விளங்குகின்றார். ஏன் என்று நாங்கள் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. மூன்று முக்கியமான விடயங்களை நாங்கள் முன்வைக்கலாம். முதலாவது நம்பிக்கை. அவருக்கு அழைப்பு கிடைத்த போது ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவராக, நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று அவர் சொல்கின்றார். ஏனென்றால் அந்த அழைப்பு இலகுவான ஒரு சாதாரண ஒரு அழைப்பு அல்ல, சவால் நிறைந்த அழைப்பாக இருக்கின்றது. கன்னியாக இருக்கின்றவர் தாயாக போக வேண்டும், தாயாக மாற வேண்டும். தூய ஆவியினால் அவர் கருத்தாங்கி இருக்கின்றார் என்ற செய்தி அவருக்கு போகின்றது. அதனால் தான் கன்னித்தாய் என்று நாங்கள் அவரை சொல்கின்றோம். ஆனால் இந்த செய்தி சாதாரண செய்தியாக மட்டும் இருக்கவில்லை. அதோடு சேர்ந்து அவர் இறைவனின் தாயாக இருக்கின்றார் என்று சொன்னால், எலிசபெத்தை சந்தித்த போது எலிசபெத் அந்த உணர்வோடு தூயாவியானவரால் உந்தப்பட்டவராக, நிரப்பப்பட்டவராக, ஆண்டவருடைய ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். இவ்வாறு நடைபெறுகின்ற சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் மரியா பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமாயிருக்கின்றது. புரியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. குழந்தை பிறக்கின்றது, குழந்தை பிறப்பை சுற்றி இருக்கின்ற நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமாயிருக்கின்றது. கிடையர்கள் வருகின்றார்கள், தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஞானிகள் வருகின்றார்கள், தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். இவ்வாறு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைய நட்சத்திரத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம், அவர் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா நட்சத்திரியாளர் இரண்டு தடவைகள் அவற்றை சொல்லுகின்றார், அவ்வாறு சொல்லுகின்றார். எனவே மரியா நம்பிக்கை கொள்கின்றார். இரண்டாவது அவர் மௌனம் காக்கின்றார். ஏனென்றால் அந்த குழப்பமான சூழ்நிலையிலே யார் பதில் சொல்வார் என்று அவர் தேடி அலையவில்லை, அடுத்தவரிடம் கேட்கவும் இல்லை. மாறாக தன்னுடைய அனுபவங்களை எலிசபெத்தோடு நிச்சயமாக பகிர்ந்திருப்பார். அதைவிட மேலாக தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார் என்று நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு மரியாவுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கும்போது குழப்பங்கள் பல நிறைந்த வாழ்வாக, சவால்கள் நிறைந்த வாழ்வாக இருந்தாலும் அவர் அனைத்தையும் மௌனம் காத்து தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய விளைவாக தான் அவருடைய கீழ்ப்படிதல், நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னை அர்ப்பணித்தவர் இறுதி வரைக்கும் கீழ்ப்படிவு உள்ளவராகத்தான் இருந்திருக்கின்றார். குழந்தை பெற்றெடுக்கின்றார், குழந்தை வளர்த்தெடுக்கின்றார், குழந்தைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு பக்க பலமாக உடன் பயணிக்கின்றார், சிலுவை அடியிலே அவர் நிற்கின்றார். ஆறுதலாக அவருடைய மரணம் உயிர்ப்பு முன்னேற்புக்கு பிறகு
சீடரோடு இருந்து அவர்களுக்கு வேண்டிய வழிகாட்டலை கொடுக்கின்றார் மரியா. இவ்வாறு மரியாவுடைய வாழ்வில் பல குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மௌனம் காத்து அனைத்தையும் சிந்தித்து வந்திருக்கின்றார். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் பலரை இழந்திருக்கின்றோம், பலர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், எம்மவர்களை இழந்திருக்கின்றோம், சொந்தங்களை இழந்திருக்கின்றோம், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், பலர் வேலைகளை இழந்திருக்கின்றார்கள். கடந்த இரண்டு வருடமும் குழப்பங்கள் மேல் குழப்பங்களாக புரியாத நிலையிலே, யார் பதில் சொல்வார், யாரும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே, எல்லாருக்கும் ஒரே கேள்வியாக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் மரியாவை போல ஆண்டவர் எவ்வாறு எங்களை வழிநடத்துகின்றார், இதன் மூலமாக இந்த சம்பவம் சூழ்நிலைகள் சவால்கள் நிறைந்த இந்த சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் தருகின்ற செய்தி என்ன, எனக்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி என்ன என்று நாங்கள் எப்போதும் கேட்டவர்களாக மரியாவை போல மௌனித்து தியானித்து விடை காண நாங்கள் விளைய வேண்டும். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு விடை காண முடியாது, மாறாக ஆண்டவர்களே நாங்கள் இணைந்திருந்து செபிக்கும் போது மௌனித்து நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே பல விடயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த சிந்தனையோடு நாங்கள் புதிய வருடத்தில் நுழைந்தால், இந்த மனநிலையோடு நாங்கள் இந்த புதிய வருடத்தினுள் நுழையும் போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு சம்பவங்களிலும் ஒவ்வொரு அனுபவங்களிலும் இறைவனுடைய வழிகாட்டலை நாங்கள் காண முடியும். இந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் தேவையாக அமைந்திருக்கின்றது. பிறந்திருக்கின்ற வருடம் எப்படி இருக்கப் போகின்றது என்ற கேள்வியோடு தான் நாங்கள் இந்த வருடத்துடன் நுழைகின்றோம். எனவே அந்த கேள்விக்கு விடை, எல்லா கேள்விகளுக்கும் விடை காண முடியாத அந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர்களை நம்பிக்கை வைத்து செயல்படும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய வழிகாட்டலை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வழிகாட்டல் மூலமாக ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி வர முடியும். எனவே இயேசுவின் பாந்தவர்களே, இந்த வருடம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறை ஆசி நிறைந்த வருடமாக அமைய நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம். எனக்காகவும் மன்றாடுங்கள். எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்வு இந்த சவால்களையும் எதிர்கொண்டு மேற்கொண்டு வெற்றி கண்டு சிறப்பான ஒரு ஆன்மீக பயணமாக எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக சபிப்போமாக. ஆமேன். திரண்டு எங்களுடைய நம்பிக்கை அறிகிடுவோமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மளுக்காகவும் விண்ணகமிருந்தார். தூயாவையால் கனிமையாவிடும் உடலது மனிதரானார். அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாளில் எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்த ஒளி எல்லாம் வல்ல தந்தையின் வளப்பழக்கம் நீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மண்டம் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். மரவிறக்கும் மர உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென்.
புலந்திருக்கும் இந்த புதிய வருடத்திலே இறைவனுடைய ஆசி நிறைவாக எமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளையும் செபங்களையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாற்றுவாராக என்னும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர் இருபால் துறவிகள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம் மந்தைகளாகிய இறை மக்களை சிறப்புடன் வழிநடத்த வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். புதிய ஆண்டிற்காக மன்றாடுவோம். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீர் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இப்புதிய ஆண்டின் தொடக்கத்தை ஆண்டவர் இயேசுவின் தலைமையிலும் அம்மா மரியாவின் அரவணைப்பிலும் துணிந்து மேற்கொள்ள இன்றைய இறைவாக்கு விடுக்கும் அழைப்பை ஏற்று அம்மா மரியின் பாதுகாவலிலும் அவரை போன்று இறைவார்த்தையை கேட்டு தியானித்து வாழவும் எங்கள் தொழில்களை ஆசீர்வதித்தும் எங்கள் செயல்கள் உமக்கு உகந்தவையாக மாறவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எமது பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பெறு உழியர்களாகவும் இருக்கிறீர்கள் எனும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப இவர்கள் உண்மையை தேடி நேசிப்பதிலும் உமது வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழ்வதிலும் தங்கள் கவனத்தை செலுத்தவும் இறையுறவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் வளரவும் செயற்படவும் அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தியறல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை வழங்குபவரே எனும் வார்த்தைக்கு ஏற்ப பல்வேறு காரணங்களால் இன்றைய திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாதிருப்போர், நோயாளிகள், வயோதிபர், சொல்ல முடியாத வேதனைக்குள் வாழ்வோர், சிறையில் இருப்போர், வறுமையில் வாடுவோர் அனைவருக்கும் நீர் கொடுக்கும் மகிழ்ச்சியை பெற்று மகிழ அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உமது பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த சபங்களுக்கு செவிசாய்த்தரிடம் எமது வாழ்வு உம்முடைய ஆசீரம் அருளும் நிறைந்ததாக அமைய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட நிறைவாக வரம் தந்து எங்களை வழிநடத்தியரிடம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும் படி சபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புரட்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்களுமை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடையிற்கழித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றுகளும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்து வரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோளமங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவல் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேப் வாஸ், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றித்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். ஆட்சி வருக, உமது திருவிழா உள்ளுலகில் நிறை வருவது போல மண்ணுலகிலும் நிறை வருக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் நினைப்பது போல எங்கள் குற்றங்களை நன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமானத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். புனிதம் நிறைந்த வாழ்விக்கங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றவர்.
இவருடைய விருந்து காணிக்க பெற்றோர் பெரு பெற்றோர் நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும்
ஆண்டவரே புன்னக அருளுடைய அலங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவருடைய அலங்கள் எம்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.